रूपाय विश्वत्पत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम बागी यदने च वक्षसि यस्यास्ते हृदये संविद तम नृसींहम अहम भजे जन्मा यदरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुख्यन्ति यूरय तेजो वारिमृता यथा सदा वृशा सत्यं परं धीमहि <laughs> hmm. oh, nah, the, अध्याय अध्यायतोक्षिणी थो चक्षुरभूत् पतङ्गः प्रथमोध्यायः पक्ष्माणि अहनी उभे च तद्भ्रू विजृम्भः परमेष्टिधिष्ण्यम् आपो अस्य तालु रस एव जिह्वा चन्दांसि अनन्तस्य शिरो गृणन्ति स्नेहकला द्विजानि हासो जन्म जनो जन उन्मादकारी माया दुर यदांगमोक्ष व्रीड़ा उत्तर ओष्टअधर लोभ धर्म स्तन अधर्मपथ अस्प्रम पृषण च मित्रौ कक्षिसुद्र गियो अस्थिसंगा नद्यो अस्य अस्ड्य अथ तनूहा महीीहातो नृपेन्द्र अनंदवीय श्वसीत मतरीश्वा गतियम प्र, गुण प्रवाह आमू वर्क पढ़ो பகவானுடைய விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபத்துக்கு வந்து விராட்டன பேரு அந்த விஸ்வரூபத்துல நம்ம வந்து தியானம் பண்றது இதுதான் வந்து ஸ்தூல ரூபம்னு சொல்றோம் ஸ்தூலம் சூக்மம் அதுக்கப்புறம் காரணம் அதுக்கப்புறம் பரம்பொருள் இந்த மாதிரி நான்கு மூணு சரீரங்கள் அஹ் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அல்லது பிரம்மஸ்வரூபத்துக்கு அதே பேரலாம் நம்ம வந்து ஜீவனுக்கும் பார்க்கலாம் சோ இந்த ஜீவனுக்கும் பகவானுக்கும் உண்டான அந்த ஸ்தூல ரூபம் நம்மளுடைய ஜீவனுடைய ஒரு ஸ்தூல ரூபம் பகவானுடைய ஸ்தூல இந்த என்டையர் யூனிவர்ஸ் நம்ம சொல்றோம் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீவராசிகளின் உட்பட சகலத்தையுமே அந்த பகவானுடைய ஒரு ரூபமாக ஸ்தூல ரூபமாக நம்ம சொல்றோம் அதுல இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒண்ணுதாங்கிறதுக்கு சொல்ல வரர் அதாவது இவன் கிஞ்சிஜனா இருக்கலாம் இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது கிஞ்சிஜன் அதாவது கொஞ்சோண்டு தெரியும் பகவானுக்கு சர்வஜா அவர் ஆனா ஸ்தூல நம் நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களா நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு அபேதம் வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நம்மளால தியானத்துக்கு நமக்கு சௌரியமா இருக்குங்கிறதுக்காக பகவானுடைய ஸ்தூல ரூபத்துக்கும் ஒரு ஜீவனுடைய ஸ்தூல ரூபத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரர் ஒவ்வொரு பார்ட்டையும் எடுத்துட்டு சொல்லிட்டு வர்றார் அதாவது தியவுகு அக்ஷினி சக்ஷுகு கண்ணுங்கிறது வந்து சூரியன் ஏன்னா சூரியன் வந்து சக்ஷுசுன்னு புருஷ சுத்தத்துல இருக்கிற விஷயங்கள் தான் அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல அஹ் பின்னாடியும் பாக்குறச்சே நிறைய அந்த மாதிரிதான் போகுது நமக்கு மேல சொல்லிட்டு போறார் ஈசஸ்ய கேஷானு விது அம்புவாக வாசஸ்து சந்தியா குருவரிய அவ்வக்தாஹு ஹிரும் மனசந்திரமாக சர்வ விகார கோஷ ஈசஸ்ய அந்த பகவானுடைய கேசான் தலமுடிகள் வந்து அம்புவாகு அம்பு அஹ் அம்புவாகச்சு ஜலத்தை தாங்கக்கூடிய அந்த மேகங்களை அம்புவாககான்னு சொல்றோம் பகவானுடைய கேஷங்கள் வந்து இது மேகங்களாக சொல்றோம் அதுக்கப்புறம் வாசகா தூ சந்தியாம் விது குருவர்ய பூம்னஹா சோ ஈசஸ்ய கேஷான் அம்புவாகுதுகுருவர்ய குருவரிய குரு வம்சத்து சிரேஷ்டனே பரீட்சத்தை பார்த்து அட்ரஸ் பண்றச்சு சொல்ற பகவானுடைய கேஷங்களை அம்புவாகனு இந்த மேகங்களாக விதுகு கூறுகிறார்கள் அல்லது தெரிந்து கொள்கிறார்கள் யோகிகள் மேலும் சந்தியாம் இந்த சந்தியா காலத்தை வாசகா அவருடைய வாசஸ்தலம் பூம்னகா வாசஸ்தலம் விபுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வியாப்தமா இருக்கக்கூடிய பகவானுக்கு விபுன்னு சொல்றோம் அதனால விபோஹோ பூம்னஹா விபு விபுவா இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய வாசஸ்தலமானது சந்தியா மேலும் அவருடைய ஹிருதயம் அவ்வக்தம் ஆகு ஹிருதயமானது அவ்வக்தம்னா பிரதானம் அதாவது பிரகிருதி பிரகிருதி தான் அவருடைய மனசு ஆஹ் சத்தப்போ தப்பியத்தானே அவர் வந்து அந்த பிரகிருத்த வச்சுட்டு தானே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார் அதனால அதுதான் மனசு மனசுல எப்படி நம்ம வந்து இந்த சொப்பன உலகத்தை சிருஷ்டி பண்றோமோ அந்த மாதிரி அவர் வந்து உலகத்தை ஒண்ணு சிருஷ்டி பண்றார் ஒரு கம்பேரிசனுக்கு அதுக்கப்புறம் மனஹாச்ச சந்திரமாஹா சந்திரன் தான் வந்து அவருடைய மனஸ் சந்திரமா மனசோஜாத்தான்னு சொல்றதுனால அந்த புருஷ சுத்தம் அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்கணும் அடுத்து ஏன்னா இந்த சந்திரன் வந்து சர்வ விகார கோஷகாங்கிற எல்லா விதமான விகாரத்துக்கு கோஷமா இருக்கக்கூடியது சந்திரன் நம்மளுடைய மனசும் விகாரங்களுக்கு கோஷமா இருக்கு கோஷம்னா இருப்பிடம் அதுதான் ஒரு பை மாதிரி சந்திரன் வந்து தனந்தனம் உங்களுக்கு மாறிண்டே இருக்கான் பெற்று இல்லாம அந்த சந்திரன் அண்ட் மனசுக்கு காரணம் பொதுவா வந்து மன கஷ்டங்கள் இருந்ததுன்னா சந்திரனுடைய பொசிஷனை பார்ப்போம் ஜாதகத்துல அது எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து மன கஷ்டங்கள் இருக்கா இல்ல மனசு திடமா இருக்கா ஸ்திரமா இருக்காங்கிறதெல்லாம் சந்திரமா இந்த சந்திரன் டிசைட் பண்றான் விஞ்ஞான சக்தி மஹிம் ஆமனந்தி இந்த பூமியானது விஞ்ஞான சக்தி சித்தம் சோ உங்களுக்கு வந்து அந்த கரணம்ங்கிறது உங்களுக்கு நான்கு வகைப்படுறது அதுல வந்து மனோ புத்திர அகங்கார சித்தம்னு சொல்லுவோம் இங்க வந்து அதை தாண்டி ஹிருதயம்னு சொல்ற அதுக்கப்புறம் அந்த கரணம்னே வந்து மொத்தமா அத வந்து சொல்லி அதுதான் ருத்ரன்னு அடுத்தது சொல்ற சோ முதல்ல விஞ்ஞான சக்திங்கிறது வந்து சித்தம் சம்சயாத்மகம் அதுதான் மகி பூமி மகிம் ஆமனந்தி சர்வாத்மனகா பகவானான அந்த எல்லாத்துக்கும் ஆத்மாவாக அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானின் அந்த கரணம் அந்தக்கரணம் அகங்காரம்னு இங்க டிரான்ஸ்லேட் பண்றேன் நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்தோம்னா கரணம் இஸ் மேட் அப் போர் பார்ட்ஸும் போம் மனோ புத்தி அகங்காரஹா சித்தம்னு சொல்லுவோம் நாலு விஷயங்கள் தான் அந்தக்கரணம்னு பேரு இதுல வந்து உங்களுக்கு அந்த கரணம்ங்கிறத அகங்காரம்னு சொல்லிடுறாரு அப்படி ஏன்னா ஸ்ரீதர சுவாமியோட டீக்கா இல்லைன்னா நமக்கு புரியாது இங்க மனசு சொல்லிட்டார் ஹிருதயம்னு ஒண்ணு சொன்னார் மனசுன்னு சொன்னார் அடுத்தது விஞ்ஞான சக்திங்கிறதுக்கு சித்தம்னு சொன்னார் அடுத்தது அந்தகரணம் அந்த அந்தகரணம்ங்கிறதுதான் அகங்காரம்னு டிரான்ஸ்லேட் பண்றார் அது யாருன்னா கிரித்ரஹா ஸ்ரீருத்ரன் சிவன்னா வந்து மன அந்தகரணமாக சொல்றார் இங்க அகங்காரமாக அதுக்கப்புறம் மிருகங்கள் அஸ்வ அஸ்வதரி உஷ்ட கஜ குதிரை அஸ்வதரிங்கிறது கர்தபாத்து வடவாயாம் அஸ்வதரி நம்ம இங்கிலீஷ்ல வந்து மியூல்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மேல் டாங்கி அதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து வடவா அஸ்வ குதிரை ஒரு பெண் குதிரைக்கும் ஆண் கழுதைக்கும் பிறந்ததானது அஸ்வதரின்னு பேரு மியூல் அதுக்கப்புறம் கேமல் இது ஒட்டகம் கஜ யானை இவைகள் எல்லாம் வந்து நகானி அதை தவிர மத்த மிருகங்கள் பசுக்கள் எல்லாமே சர்வே மிருகா பசவஹாச்ச ஆஹ் ஸ்ரோனி பகவானுடைய ஒரு பிருஷ்டபாகத்துல இருக்கா எல்லாருமே அவருடைய இடுப்பு பிரதேசம்தான் மத்த மிருகங்கள் அடுத்தது வயாம்சி தத் வியாக்கரணம் விசித்திரம் மனுர் மனிஷா மனுஜோ நிவாசா கந்தர்வ வித்யாதர சாரணாப்சர ஸ்மர ஸ்மிருதி அசுராணீகி வயம்சிங்கிறது பட்சி பறவைகள் பறவைகள் என்னன்னா தசிய வியாக்கரணம் விசித்திரம் வியாக்கரணம் விசித்திரமான ஒரு வியாக்கரணம்னா கிராமர்னு ஒரு அர்த்தம் அந்த இடத்துல வந்து பதங்களை வியாக்கரோதி அத வந்து விரிச்ச விசேஷன கரவத்தி நமக்கு வந்து அழகா பிரிச்சு பிரிச்சு சொல்றதுங்கிறது தான் வியாக்கரணம் அதே இங்க வந்து பகவானுடைய ஒரு செயலுக்கு எப்படின்னா நாமரூபே வியாக்கரவாணின்னு விட்டு அந்த ஸ்ருதிவாக்கியத்தை பிரமாணமா எடுத்துட்டு இங்க வந்து அவருடைய ஒரு தேர்ச்சி அந்த ஒரு எக்ஸ்பர்டீஸ சொல்றார் நாமரூபே வியாக்கரவாணி இது ஸ்ருத்தியுக்தம் சில்ப நைப்புணம் அவருடைய கை சித்து வேலை அவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பர்டீஸ் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் இத சொல்றாருங்க யதா ஆகுஹு ஏன சுக்லீகிரதா அதுக்கு வந்து பறவைகள்னு சொல்றார் இந்த விசித்திரமான வியாக்கரணம் விசித்திரமான இந்த ஒரு பிரித்து அதற்கு ஒரு பெயர் கொடுத்து அத வந்து ஒரு சிருஷ்டி பண்ணிருக்காருன்னா அதுதான் பறவைகள் பகவானுடைய சிருஷ்டியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பறவைய பாக்கணுங்கிற எத்தனையோ பறவைகள் இருக்கு அந்த ஒவ்வொரு பறவைலையும் இருக்கிற வர்ணத்தை நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணோம்னா கூட வராது சில சமயம் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து இருக்கிற அந்த டிஜிட்டல் போட்டோகிராஃபில கூட உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நேர்ல பாக்குற அந்த அழகு இந்த போட்டோல இல்லையோன்னு தோணும் நமக்கு இல்லையா எத்தனை தத்ரூபமா இருந்தா கூட என்ன வீடியோகிராபியா இருந்தா கூட அந்த ஒரு ஒரு க்ளோஸ்னஸ் வரமாட்டேங்கிறது அது என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பகவத் சிருஷ்டிங்கிறோம் ஏன சுக்லீ கிருதா ஹம்சாக சுகாச்ச ஹரிதீகிருத்தாக மயூராஹித்ரிதாக ஏன சதே விர்திம் விதாசிய இது வந்து யாரு வந்து இந்த அன்னபக்ஷிகளை வந்து வெள்ளையா ஆக்கினாரோ அன்னபக்ஷி வெள்ளையா இருக்கணும்னு ஒரு கலரை போட்டார் அல்லையோ பகவான் சுகாகாச்சரிதாக இந்த கிளிகளுக்கு வந்து ஒரு பச்சை கலர் அந்த கிளிகளை பச்சையா ஆக்கினார் எவரோ மயூராக சித்திரித்தாக மயில்களை வந்து அப்படியே பல வண்ணத்துடன் கூடினதாக செய்தாரோ அவர் உன்னுடைய விருத்தி விதாசியதி உன்னுடைய உனக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து அவர் இது பண்ணுவார் ஆர்டைன் பண்ணுவார்

மனுக சுவயம்பூவ மனுகும் பல மனுக்கள் இருக்கா ஆனா பொதுவா வெறும் மனு சிங்குலர்ல சொல்றச்சே சுவயம்பூ மனுவா குறிக்கிறது அஹ் பிரம்மாவனுடைய பிள்ளை மனிஷா புத்தி அதுதான் புத்தி மனுஜகா புருஷன் வந்து மனுஜகா நிவாசகா பகவானுடைய ஆசிரியஸ்தானம்ங்கிறார் பகவான் எங்க இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இருக்காரு மனுஷன் தான் இருக்கணுங்கிறார் அவசியம் இல்ல அதாவது மனுஷியனிடத்துல ஆசிரியமா இருக்காருன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ருதி வாக்கியம் நமக்கு பிரமாணமா சொல்றார் புருஷத்வேச்ச ஆவிஸ்தராம் ஆத்மா இது ஸ்ருதேகே மனுஷியனிடத்துலதான் உங்களுக்கு ஆத்மஸ்வரூபம் ஆவிஸ்தராம்னா விஸ்தரம்னா பிரகடமா இருக்கு பிரகட்டித்தம்னு அர்த்தம் ஆவிஸ்தரம்னா நன்கு அறியப்படுகிறது இந்த மனுஷியனுடைய ஒரு சரீரத்துலதான் அந்த ஆத்மஸ்வரூபம் ஆகையனால மனுஷியனை வந்து நிவாசகா பகவானுடைய ஒரு ஆசிரயஸ்தானமா சொல்றோம் அந்தரியாமியா சொல்றோம் பகவான எல்லா இடத்துலயும் தானே அந்தரியாமியா இருக்கா ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் சைதன்யம் வந்து உங்களுக்கு பிரகட்டமா எதுல வந்து தெளிவாக தெரியறதுன்னா அது மனுஷியனுடைய ஒரு ஸ்வரூபத்துலதான் தெரியறதுங்கிறதுனால மனுஜகா நிவாசகா அடுத்தது கந்தர்வ வித்யாதர சாரண அப்சர ஸ்வர ஸ்மிருதிஹி இவைகள்லாம் என்னென்னு பாத்துட்டு இது வந்து பகவத் பகவதூபத்துல எதுன்னு அப்புறம் பாக்கலாம் அது வந்து அசுர அநீக வீரியாக இங்க வந்து கந்தர்வ கந்தர்வாதீனாம் துவந்தவ ஐக்கியம்ங்கிறார் அப்படின்னா கந்தர்வ முதலிய கந்தர்வாதையா எல்லாரையும் எடுத்துக்கிறார் சோ கந்தர்வ வித்யாதர இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீயிங் இந்த இருக்கக்கூடிய பல கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் தேவர்கள் இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு இந்த செமி டெமி டெமிகாடுன்னு சொல்லுவோம் அதனால கந்தர்வர்கள் பாட்டு பாடுவா வித்யாதராங்கிறச்சி அந்த வித்யா படிப்பு ஜாஸ்தி அதுக்கப்புறம் சாரண எங்க பார்த்தாலும் அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா நம்ம சில சமயம் சொல்றது இல்லையா அஸ்து கொட்டாதங்கிறோம் அப்படின்னா என்ன இங்க சுத்தி தேவதைகள் இருக்க அந்த தேவதைகள் உடனே நமக்கு வந்து ஆஹ் எஸ் அப்படின்னு விடுவா நம்ம என்ன கெட்டத சொன்னாலும் உடனே எஸ் பா நல்லது சொன்னாலும் ஆஹ் அஸ்து அப்படின்னு அதுதான் அந்த அஸ்து கொட்டுறதுங்க சாரணங்கிறது இந்த மாதிரி சுத்தின் இருக்கக்கூடிய தேவதைகளை சொல்றோம் அந்த தேவதைகளுக்கு சாரண அப்சரஸ்திரீக்கள் டான்ஸ் நிறியத்துக்கு உண்டான ஒரு பெண்கள் அதுக்கப்புறம் ஸ்வர தேவதைகள் ஸ்வரங்களை வந்து ஏழு சப்த ஸ்வரங்களையும் தேவதைகளாக சொல்கிறோம் ஸ்மிருதி ஸ்வரத்தினுடைய ஒரு ஸ்மிருதி ரூபமாக இருக்கும் தேவதைகள் அந்த தேவதைகள் வந்து ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கு ஸோ ஷட்ஜாதி ஸ்வரஸ்மிருதிஹி ஷட்ஜ ஆஹ் ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தெய்வத நிஷாதம் அப்படின்னு ஏழு ஸ்வரங்கள் இவைகள் யாருன்னா நமக்கு வந்து அஹ் பிரஹ்லாதன சொல்றார் இவைகள் எல்லாத்தையும் பகவானுடைய அந்த ஒரு அஹ் சில பேர் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது எப்படின்னா அசுர அநீக வீரியகாங்கிறார் அதாவது அசுர அசுர கூட்டம் தான் இவைகள் எல்லாம் சொல்றார் அது ஒத்து வரல அதனால நான் வந்து அசுர சமூகத்துல சிரேஷ்டனா இருக்கக்கூடியவன் வீர்ஹா யாருன்னா பிரகலாதன் பிரகலாதனுக்கு தானே அந்த பக்த சிரோமணின்னு பேரு அதனால அசுர அணீகம் வீரியம் எஸ்யா அல்லது அசுர சமூக சிரேஷ்டாங்க இன்னொரு ஒரு பாடம் இருக்கு ஸ்வரஹான்னு தனியா சொல்லி ஸ்மிருதி அசுர அநீக வீரியகான்னு சொல்லி கந்தர்வ முதலியவைகள் தான் ஸ்வரம் இப்போ இத அது கூட சரியான ஒரு ஒரு பாடம் தான் எப்படின்னு பாத்தல்னா கந்தர்வ வித்யாதர சாரண அப்சர ஸ்திரீக்கள் எல்லோருமே நாம் பாடும் ஸ்வரங்கள் ஸ்வரத்தை வந்து இன்னொரு தேவதையா சொல்லாம நம் பாடும் ஸ்வரங்கள் ஜீவன் பட்சத்துல வந்து ஸ்வரம்னு எடுத்துட்டு இந்த ஸ்வரம் என்ன அப்படின்னா கந்தர்வன் கந்தர்வம் தேவத்தை அந்த ப பல அஹ் தேவதைகளைதான் நம்ம வந்து ஸ்வரமா சொல்றோம் அதனாலதான் நம்ம வந்து பாடுறவா நாதோபாசனை பண்றான்னு சொல்றோம் அதுவும் ஒரு விதமான உபாசனை அதனால அந்த ஸ்வரம்ங்கிறது ஜீவன் பட்சத்துல விராட் ஸ்வரூபத்துல வந்து உங்களுக்கு கந்தர்வன் வித்யாதர முதலியவைகள் அதுதான் இங்க வந்து ஸ்வரகான்னு சொல்லி பிரிச்சு அதுக்கப்புறம் ஸ்மிருதி அசுர அனு அணீக வீரியகா அங்கேயும் வந்து வரியகான்னு எடுத்துக்கலாம் அதுதான் அசுர சமூக சிரேஷ்டகா அது பிரஹ்லாதன் ஆஹ் சோ இங்க வந்து அசுர அநீக்கம் வீரியம் எஸ் பகவானாவே எடுத்துக்கலாம் இல்ல இங்க வந்து அசுர சமூக சிரேஷ்டன்னு சொல்லி பிரஹ்லாதியிருப்பாக சொல்றோம் அது இன்னொரு ஒரு அர்த்தம் விசித் மனுஜோ நிவாசா கந்தர்வ வித்யாதர சாரணாப்சரஸ்வரஸ்மிருதிஅசுராணீக வீரிய ஆனனம் கத்திரபுஜோ மகாத்மா விட் ஊருஹூ அங்கிரி ஷ்ரித கிருஷ்ணவர்ணா நானா அபிதா கண அபிஜியண உபன்னாத்மகம விதானம் அதாவது பிராமணோ அப்ப பாஹு ஆசீத்து பாஹூராஜன்யிருத்த ஊரு யத் வைஷ்ய பத்யம் சூதரோ அஜாயத அப்படின்னு புருஷசுத்தத்துல இருக்கக்கூடிய நாளை இங்க சொல்றார் ஒரு நிமிஷம் பிரம்மா ஆனனம் பிரம்மணன் பிரம்மாங்கிறதுப்ர ஆனனம் முகம் சோ பிரம்மா ஆனனம் எஸ்ய அதாவது பிரம்மாதான் அவருக்கு ஆனனமாக இருக்கு க்ஷத்ரம் க்ஷத்ரபுஜா க்ஷத்ரம் க்ஷத்ரியா க்ஷத்ரியந்தான் அவருக்கு கை இது என்னன்னா முகம்னு பிராமணனை சொல்றச்சே வேதங்களை சொல்றதுனால பிராமணனை முகம்னு சொல்றோம் புஜ நம்மளை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக அஹ் இருக்கிறதுனால க்ஷத்ரியனை வந்து புஜ பகவானுடைய கைகளாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் அஹ் விட்டு விட்டுன்னா வைஷ்யா வைஷ்யன்தான் துடை அதுக்கப்புறம் அங்கிரி சிறித கிருஷ்ணவர்ணகா கிருஷ்ணவர்ணாங்கிறது நாலாவது வர்ணத்தார் அவர்களை அங்கிரி சிறுதகா பாத சேவை புரிபவர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நாலாவது வர்ணத்தார வந்து அங்கிரி பகவானுடைய பாதத்திலிருந்து உண்டானவர்கள் அப்படிங்கிறோம் பகவானுடைய பாதத்திலிருந்துதான் கங்கையே உண்டான ஆஹ் அதாவது விட்டு ஊரு அங்கிரி ஸ்ருத கிருஷ்ணவர்ணா நானா அபிதா அபிஜிய இந்த பலவிதமான தேவ கூட்டங்கள் இருக்கு அவைகள் எல்லாமே இந்த யாகத்துல போடக்கூடிய திரவியமா சொல்றோம் யாகத்தில் பிரயோகம் செய்யக்கூடிய திரவியாத்மகா கர்ம செயல் அதுதான் வந்து அஹ் பலவிதமான தேவதைகள் பல மத்த தேவதைகள் நம்ம வந்து வித்யாதர கந்தர்வ சாரணும் அந்த சொன்னோம் அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய இருக்கும் அத்தனை தேவதைகளையும் யுக்தா சோ நானா அபிஜிய அபிதாங்க நானா அபிதா பல நாமாக்கள் பல பெயர்களை கொண்ட எவர்கள் உண்டோ அந்த அபீஜியாக தேவ தேவர்கள் அந்த தேவர்களின் கண கூட்டம் அந்த கூட்டமானது யாருன்னா வசூருபிகி உபபன்னகா இந்த தேவதைகளுடன் கூடினவரான அந்த பகவான் திர அது வந்து திரவியாத்மகா ஹவிஹி நம்ம போடக்கூடிய அந்த ஹவி அந்த ஹவி விதான யோகா யஜ பிரயோகா யஜ்யத்தில் செய்யக்கூடிய திரவியத்தை போடக்கூடிய ஹவிசுனால சாத்தியம் ஹவிசுனால அடைய பெறுகின்றவர்களான இந்த அத்தனை பலவிதமான நாமாக்களை கொண்ட இந்த தேவதைகள் இருக்காளே அவர்கள்தான் பகவானுடைய காரியம் கர்மா இது முழுக்க ஒரே இதுவா எடுத்துக்கணும் சோ இப்படி நானாவித பலவிதமான நானா அபிதா பலவிதமான அபிதா பெயர்களை கொண்ட அபிஜிய உங்களுக்கு வந்து இது ஒரே நிமிஷம் சரியா இல்ல கனெக்ட் ஆல ஆ ஓகே நானா அபிதா பலவிதமான பெயர் கொண்ட அபிஜியாக தேவதைகள் அந்த தேவர்களினுடைய கூட்டம் கணாகா அந்த கணங்களினா கணங்களுடன் கூடின இந்த ஹவி சாத்தியகா இது வந்து எதுக்கு அந்த கணங்களுடன் கூடினது எது அப்படின்னா திரவியாத்மக்கா இந்த ஹவிஸ் ஒவ்வொரு யாகமும் பண்றச்சே அந்த யாகத்தை வந்து இந்திராய இதம் நமமான்னு சொல்லி போடுறச்சே ஒவ்வொரு தேவதையினுடைய பெயரை சொல்லி அந்த யாகத்தை போடுகிறோம் அந்த யாகத்துல அந்த ஹவிஸ்ஸ போடுறோம் அந்த ஹவிஸ்னால சாத்தியமா இருக்கக்கூடியது சோ விதான யோகா விதான யாகம் யாகத்தில் யோகா பிரயோகம் செய்யப்படுகின்றதான திரவியாத்மகா திரவியமாக இருக்கும் ஹவிஸ் அதனால சாத்தியமாக இருக்கக்கூடியது என்ன அதுதான் பகவத் செயல் பகவானுடைய ஒரு காரியம் நம்ம இங்க யாகம் பண்றது அந்த யாகத்துல ஒவ்வொரு பேரை சொல்லி போடுறது அங்க நேர பகவான் வந்து அந்த தேவதைகளோட கூடவே இருக்கார் அங்க விராட் ஸ்வரூபத்துல பார்த்தோம்னா சோ ஜீவன்ல யஜ்யத்துல போடக்கூடிய ஹவிஸ்ஸா பாக்குறோம் ஒவ்வொரு பேரை சொல்லி போடுகின்ற அந்த ஹவிஸ் அங்க பகவத் செயல் அவர் வந்து அந்த பல தேவதைகளுடன் கூடினவராகவே இருக்கார் நானா அபிதா அபிஜ்ய கண உபவன்னா திரப்பியாத்மகா கர்ம விதான யோகா அடுத்தது யான் அசௌ ஈஸ்வர விக்கிரஹசிய எஸ் சந்நிவேசா கதிதோ மயாத்தே சந்தாரியத்தே அஸ்மின் பபுஷி ஸ்தவிஷ்டே மனஹா ஸ்வபுத்தியான இப்படி நான் உனக்கு வந்து இந்த ஸ்தூல ரூபமான பகவத் ஸ்வரூபத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இதுல மனச வந்து உன்னுடைய புத்தியை வைத்து மனசை செலுத்த வேண்டும் ஏன்னா இதுல இருந்து இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றார் முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி என்ன பண்ணணும்னு எதுக்காக இந்த ஸ்தூல ரூபத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா யான் இப்பேற்பட்ட அசௌ யான் ஏதாமான் சந்நிவேசகா சந்நிவேசக அவயவ அமைப்புகள்னு அர்த்தம் அவயவ சம்ஸ்தானம் தான் சந்நிவே யான் இப்பேற்பட்ட ஏதாவான் இப்பேற்பட்ட சந்நிவேசக அவயவ சம்ஸ்தானம் அந்த அவயவங்களினுடைய ஒரு அமைப்பு இருக்கே அங்கங்களினுடைய அமைப்பானது அது எது ஈஸ்வர விக்கிரஹசிய சன்னிவேஷா ஈஸ்வரனுடைய சரீரம் இந்த ஈஸ்வரனுடைய இந்த எந்த ஒரு சந்நிவேஷகா அவையவ அமஸ் அமைப்பானது இருக்கிறதோ அசௌ இது மயா என்னால் தே கதிதா என்னால் உன்னிடம் கூறப்பட்டது தே உனக்கு கூறப்பட்டது இப்ப நான் இந்த ஸ்தூல ரூபமான விஷயத்த பத்தி நான் ஒரு ரூபத்தை பத்தி சொல்லிட்டேன் அதையும் வந்து எப்படி கம்பேர் பண்ணிருக்கேன்னா அபேதத்தோட கம்பேர் பண்ணிருக்கேங்கிறார் ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய அங்கங்களும் பகவத் ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய அங்கங்களையும் அபேத ரூபமாக சொல்லி வர்ணிச்சிருக்கார் ஸ்ரீ சுகர் அஸ்மின் ஸ்தவிஷ்டே வபுஷி இந்த இந்த ஸ்தவிஷ்டே இருக்கும் வபுஷி ரூபத்தில் சரீரத்தில் உன்னுடைய புத்தியை வைத்து பிரகிரமே வச்ச மனச கொண்டு போய் இந்த ஸ்தூல ரூபமான சரீரத்தில கொண்டு போய் நம்ம நிலவர்த்தணும் சந்தாரியத்தே அதை கொண்டு போய் நிறுத்தணும் ஏனென்றால் எதகா எந்த ஒரு சரீரத்திலிருந்து சரீரத்தை காட்டிலும் கிச்சிதபி ந அஸ்தி இதை காட்டிலும் வேறு எதுவுமே இல்லை நானிய அதா அஸ்தி திரஷ்டா நானாஸ்தி கிஞ்சன சர்வம் கல்விதம் பிரம்ம நேக நானாஸ்தி கிஞ்சனங்கிறோம் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் இதை காட்டிலும் வேற பிரித்தல் பலது நானா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இஹ இஹனா அதிஷ்டானத்தை சொல்லி சொல்றாரு சூன்யத்துல சொல்லல அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்துல வேறு பலதுங்கிறது கிடையாது அது உண்டிதான் அப்படின்னா நானாங்கிறது இத தவிர வேற எதுவுமே இல்லைன்னா இந்த பிரம்மஸ்வரூபம் தான் ஒசத்தி பாக்கி எல்லாமே உங்களுக்கு அப்ப மாயான ஆயிடுறது இல்ல அப்ப மனச கொண்டு போய் அந்த விஷயத்துல செலுத்தணும்ங்கிற யான் அசௌ ஈஸ்வர விக்கிரஹசிய எஸ் சன்னிவேஷா என்ன ஒரு அமைப்பானது கூறப்பட்டிருக்கோ கதிதோ மயாத்தே சந்தாரியத்தே அஸ்மின் பபுஷி ஸ்தவிஷ்டே மனா ஸ்வபுத்தியா ந அஸ்தி கிஞ்சித் स सर्वधी वृत्ति अनुभूत सर्व आत्मा यथा स्वप्न जन ईक्षित एकः तं सत्यम् आनन्दनिधिं भजेत न अन्यत्र सज्जेत् यतः आत्मपातः सर्वधी वृत्ति अनुभूत अनुभूत सर्व आत्मा எப்படி இருக்கு அந்த ஆத்மாங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற ஸ்வப்ன ஜன ஈக்ஷித ஏகா ஸ்வப்னத்துல ஒரே ஒரு மனுஷன் இருக்கான் அவன் ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்றான் அவனால் பார்க்கப்பட்டதா இருந்தாலும் இப்ப பல பல பேர் ஒரே வீடு இப்ப கிருஷ்ணன் மாதிரி நம்மளையே நம்ம இமேஜின் பண்ணிக்கலாமோ இல்லையோ சொப்னத்துல பத்து வீடுகள் பத்து வீட்டுலயும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா ஆனா ஒரே ஒருத்தன் தானே இத்தனை விஷயங்களையும் சொப்னம் காண்றான் அந்த சொப்பனம் உலகத்துல இத்தனையும் சிருஷ்டி பண்ணிக்கிறானோ இல்லையோ அதே போல பகவான் ஒருவர்தான் தான் சர்வமபி ஆத்மா ச ஏக அவர்தான் சத்தியம் ஆனந்த நிதி இதுக்கு சந்தோஷத்திற்கு ஒரு நிதியாக இருக்கர் அவர்தான் ஆனந்தம் ஆனந்தம்னா நம்ம சிற்றின்பம் இல்லை இது பேரின்பம் அப் அப்படி அவர் சஜகா இவரை காட்டிலும் மத்த இடத்தில் நம்மளுடைய மனசானது செலுத்த கூடாது ஏனென்றால் அதிலிருந்து ஒரு ஆத்ம பாத்தகாங்கிறது ஏற்படும் இந்த மனசை கொண்டு போய் நம்ம தாரணால அந்த விஷ்ணுவனிடத்துல நம்ம செலுத்தினோம்னாதான் அந்த பிரம்மஸ்வரூபத்துல செலுத்தினோம்னாதான் நமக்கு வந்து மேல அந்த ஒரு ஒரு பிளிஸ்ங்கிறது நமக்கு கிடைக்க போறது ஆனந்தம்ங்கிறது கிடைக்க போறது இத காட்டிலும் வேறு விஷயத்தில் நம்ம போய் செலுத்தினோமே ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம மனசு ஆத்ம பாதகா அப்பொழுது எல்லா விதமான ட்ரைனிங்கும் அதுல இருந்து அப்படியே அந்த ஆத்மாங்கிறது விழுந்துட போறதுங்கிற விழு விழறதுன்னா உங்களுக்கு வந்து கெட்ட வழியில போக போறது திருப்பி நமக்கு வந்து இந்த இதே இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த்லேயே உழண்டு இருக்க போறோம் அதுதான் ஆத்ம பாதகா இப்போ வேர்டா பாத்துடலாம் சஹா ஆத்மா இதுவரைக்கும் நான் கூறின அந்த ஸ்தூல ரூபத்தை கொண்ட அந்த பகவத் ஸ்வரூபம்ங்கிறது தான் ஆத்மா அது சர்வ தீவிர்த்தி அனுபூத சர்வா விருத்தி எல்லாருடைய புத்தி விருத்தி மனோ மனோவிறத்தி இருக்கே சித்த விற்த்தியினால் அனுபூத அஹ் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மான்னு நம்ம சொல்றோம் உள்ளுக்குள்ளே என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல இருக்குங்கிற மாதிரி இல்ல பறவை இருக்கு சர்வ வியாபியா இருக்கக்கூடிய ஆத்மாதான் ஆனா நமக்குள்ளும் இருக்கக்கூடியது நாம் தினந்தோறும் அனுபவிக்க கூடிய விஷயமாக இருக்கு யாருக்குமே நாகமஸ்மி இது கசேச்சன பிரதீதிகி யாருக்குமே நான் இல்லைன்னு ஒரு ஒரு டவுட் வருமோ ஐ டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வராது ஐ எக்ஸிஸ்ட்ங்கிற ஒரு நினப்பு தினம் தினம் இருக்கிறதுனால அந்த ஐங்கிற ஒரு பார்ட் இருக்கே அதுதான் நம்ம அனுபவிக்க கூடிய ஆத்மா அது எது அது நம்மளுடைய சகல சித்தவிருத்திகள்னாலும் நம்ம அனுபவிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு அட் எவ்ரி பாயிண்ட் நம்ம பேசுச்சேயோ நினைக்கிறச்சேயோ அந்த ஐங்கிற ஒரு கான்செப்ட் அதோட கலந்து இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் நம்மளால அனுபவிக்கவும் முடியறது அதனால சர்வ விருத்தி சித்தத்துல இருக்கக்கூடிய சகல விதமான விற்திகள்னா தாட்ஸ் அந்த எல்லா விதமான சிந்தனைகளுக்கும் அனுபவிக்கப்படுகின்றது என்னன்னா இந்த ஆத்மாதான் அது எப்படி யதா ஜன ஈக்ஷித ஏகா இதையே வந்து ச ஆத்மா அந்த பிரம்மஸ்வரூபம்தான் சகல தீவிருத்தி அனுபூத சர்வகா எல்லாராலும் அனுபவிக்கப்படுகின்ற இந்த ஒரு மனோவருத்திக்கெல்லாம் சாட்சிபூதமா இருக்கக்கூடியவர் அந்த ஆத்மஸ்வரூபம்தான் அப்படின்னு சொல்றோம் பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்றார் எப்படி சொப்பனத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் சொப்பன ஜன ஈக்ஷிதா ஈக்ஷிதா ஒருத்தர் தான் இருக்க முடியும் யாரால் பார்க்கப்படுகிறதோ அவர் ஒருவர்தான் அது இந்த மனசு ஜீவன் இந்த ஆத்மா தம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை சத்தியம் பஜேத சத்தியமாக அதை பஜி ஆனந்த நிதியாக அதை பார் அதை பார்க்கணும் இதுல வந்து வியாக்கியானம் கொஞ்சம் பெருசு அதனால அதை படிச்சுன்னு வந்துடுற ததேவம் சித்தஸ்தைரியார்த்தம் விராட் தேக ஜீவ அபேதேன உபாசனம் உக்தம் சோ இந்த ததேவம் இவ்வாறு சித்த சித்தஸ்தைரியம் மனச வந்து திடப்படுத்துவதற்காக எங்கேயோ பகவான் இருக்கான் நம்ம எங்கேயோ இருக்கோம் நமக்கும் அதுக்கும் நம்மளால முடியுமா அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக சித்த சித்தஸ்தைரியம் மனோதைரியத்துக்காக என்ன சொல்றாருன்னா விராட் தேகம் அதாவது பகவானுடைய ஸ்தூல தேகம் அதுவும் ஜீவனுடைய ஜீவ ஈஸ்வரானாம் அபேதேன அந்த விராட் தேகத்தை வந்து உலகத்தை வந்து நம்மளை காட்டிலும் வேறுபட்டதாக நம்ம பார்க்க வேண்டாம் வி ஆர் ஆல்வேஸ் இன்டராக்டிங் வித் திஸ் வேர்ல்ட் அண்ட் எந்த விதத்துல நம்ம இந்த வேர்ல்டோட இன்டராக்ட் பண்ணணும்ங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குற பகவதூபத்துல ஒவ்வொன்னுத்தையும் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிய நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற விஷயமாக நம்ம இன்டராக்ட் பண்ணி பாத்துக்கணும்ங்கிறார் அதனால விராட் தேகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஜீவ ஈஸ்வர அபேதம் அபேதேன உபாசனம் இது வேறுபட்டதாக இல்லைன்னு நம்ம உபாசனை பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மனசுல ஸ்தோத்திரம் சொல்றேயோ ஒரு மந்திரத்தை சொல்றச்சேயோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு மேக்னிடியூட்ல யோசிச்சு பார்த்தோம்னா கட்டாயம் தாரணா ஏற்படும் அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட்டுக்கு அந்த உபாசனை ஏற்ப நடக்கும் பொழுது தத்ரது தேக ஜீவ ஈஸ்வரே பிரவிலாப்பிய அடுத்த ஸ்டெப் என்னன்னா அந்த தேகனையும் ஜீவனையும் கொண்டு போய் அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துல நம்ம மர்ஜ் பண்ணிடணும் அத வந்து அப்படியே லீனம் அடைந்து சயேவத் நிர்தாரயதி அததான் அவரைதான் நம்ம தியானம் பண்ணணும்ங்கிறத சொல்லி தன் நேரம் அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான ஒரு ஒரு வேறுபாடு இல்லைங்கிறத சொல்லிவிட்டு இந்த ஜீவனையும் இந்த ஜீவனுடைய தேகத்தையும் கொண்டு போய் அந்த பகவானுடைய ஸ்தூல சரீரத்துல அதை வந்து அஹ் அப்படியே லீனமாக்கி நம்ம வந்து தியானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் சஹா சர்வ தீவிருத்தி அந்த என்ன சர்வேஷாம் தீவிரிபிகி எல்லாருடைய மனோவருத்தியினால அனுபூதம் சர்வம் என்னென்னெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அது யாரால் அனுபவிக்கப்படுகிறதுன்னா அந்த ஆத்மாவனால அனுபவிக்கப்படுகிறது ஆத்மா சர்வ அந்தரியாமியாக இருந்து கொண்டு ஏக ஏவ சர்வாந்தரகா எல்லாருடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவாக அந்த பகவதூபம் ஆத்மஸ்வரூபம் இருந்து கொண்டு எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய விற்பிகளை அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றார் சர்வதி விற்பி அனுபூத சர்வகா உபலக்ஷனே ந சேத்து வேறு ஒரு இடத்தில் நம்ம வந்து அத பண்ண முடியாதுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அவருடையதுதான்னு சொல்லிட்டோம்னா இதை காட்டிலும் வேற என்ன இருக்க முடியும் நம்மளுடைய மனசை போய் செலுத்துறதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா ஒரு மீனவன் வந்து பகவான் எங்கன்னு போய் கேட்டாராம் ஒரு ரிஷிட்ட அந்த ரிஷி வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி சொல்றதுன்னா இந்த மீன் இந்த மீன் ஸ்வரூபம் தான் பகவான் மட்டும் மத்தியாவதாரத்தை அவர் மனசுல நினைச்சுட்டு சொன்னாராம் அந்த மீனவன் வந்து உடனே மீன் பொம்மையை பண்ணி அதை தினமும் வந்து பகவானாக நினைச்சுட்டு அவன் பண்ணானாம் ஒரு நாள் பகவான் வந்து காட்சி கொடுக்கறச்சு அவர் வந்து அப்படியே சகல அலங்காரியா வந்து காட்சி கொடுக்கறச்சு இவன் ஒத்துக்கல அந்த ரிஷிய கூட்டு வந்து இது பாருங்க எல்லா நகையெல்லாம் போட்டுட்டு கிரீடத்தை வச்சுட்டு பீதாம்பரதாரியா வந்து நிக்கிறார் இவர்தான் பகவானுங்கிறார் நீங்களும் மீன்ன்னு சொன்னேன்னு அப்படின்னு கேட்கிறான் அதனால பகவத் ஸ்வரூபத்துல எந்த ஸ்வரூபத்தை நம்ம வந்து மனசுல நினைச்சுட்டோம்னா நமக்கு வந்து பகவான் ஒரு காட்சி அழிச்சிட போறார் அவனுக்கு புரியல அதை புரிய வச்சாரு அதுக்கப்புறம் ரிஷி தான் வந்து தபஸ் பண்ணதெல்லாம் வந்து வீண் போனதா மாதிரி அவர் நினைச்சிருந்தாரு ஏன்னா இவன் பாவனையோட பண்ணான் அதனாலதான் பாவனை முக்கியங்கிறது இங்க சொல்லி காமிக்கிறார் சோ எதா ஆசங்காத்து ஆத்மனகா பாத்தகா சம்சாரகா பவதி எதா ஏனென்றால் மத்த இடத்தில் நம்மளுடைய மனசானது ஈடுபட்டுதே ஆனால் ஆத்ம பாத்தகா ஆத்மாவனுடைய வீழ்ச்சின்னா சம்சாரத்துல மறுபடியும் வந்து அந்த உழல ஆரம்பிப்போம் ஏகசிய தத்தது இந்திரியை சர்வ அனுபூத திருஷ்டாந்த எப்படி ஒருவனே பல இந்திரியங்கள்னால பல விஷயங்களை பார்க்க முடியுங்கிறதுக்குதான் இவர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஸ்வப்ன ஜனானாம் ஈக்ஷிதா யதா ஏக ஸ்வப்ன ஜனங்கள் ஜனங்கள்வப்ன ஜன ஈக்ஷிதா ஏக ஏவன்னு இருக்கணும் அது பிரிக்கிருச்சு உம் சொப்பனத்தை பார்க்கக்கூடிய அஹ் ஈக்ஷிதா பார்ப்ப பார்ப்பவன் அப்படிங்கறது யாரு உருவந்தான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொப்னேகி கதாச்சித் பகூனு தேகான பிரகல்பிய பல தேகங்களை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் சொப்னத்துல சில சமயம் அந்த ஒரே ஜீவன் பல தேகங்களை உற்பத்தி செய்து தத்ததந்திரியைகி அந்தந்த தேகத்தினுடைய இந்திரியங்களினால் சர்வம் பஷியத்தை எல்லாவற்றையும் பார்க்கிறான் தத்வது அது போல ஈஸ்வரஸ்யூ வித்யாசக்தித்வாது என்ன டிஃபரன்ஸ்னா நமக்கு வந்து அவித்யினால நம்ம பல விஷயங்களை பார்த்து நமக்கு ஒரு பந்தம்ங்கிறது ஏற்படுறது ஆனா ஈஸ்வரனுக்கு அவருடைய பிரகிருத்திய வச்சுட்டு அவர் பாக்குறதுனால அவருக்கு வந்து பந்தம் கிடையாது அவர் வேணும்னா அவரை எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஸ்வரூபத்தை இல்லைன்னா வேண்டாம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஸ்கந்தே மகாபுருஷ சம்ஸ்தா அனுவர்ணனே மகாபுருஷன் அப்படின்னா விராட் புருஷனுடைய ஒரு சம்ஸ்தா அதை வர்ணிக்கிறார் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமியோட ரெண்டு ஸ்லோகத்தை மாத்திரம் இன்னைக்கு பார்த்திருவோம் அடுத்த கிளாஸ்ல அத்தியாயத்தை ஆரம்பிச்சுக்கலாம் द्वितीये तु ततस्थूलधारणातः जितं मनः सर्वसाक्षिणी सर्वेषे विष्णौ धार्यम् इति ईर्यते द्वितीये द्वितीय अध्यायत्तिल इन् रेण्डाव् अदावत् रेण्डाव् स्कन्धत्तिल रेण्डाव् अध्यायत्तिल ततः स्थूलधारणातः ततः तस्मात् मुन्नाडि कूरपट्ट मुन्कूरपट्ट अन्द स्थूलस्वरूपमान विषयत्तिल धारणा அது ஸ்தூல தாரணா அதிலிருந்து அதனால் ஜெயிக்கப்பட்ட மனது சோ முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம அதுல வந்து நம்ம தாரணா நம்ம மனசை கொண்டு போய் பிரபிளாப்பிய அதுல மர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தாரணா அந்த பகவான தியானம் பண்ணி மனசை ஜெயிக்கிறோம் ஜிதம் மனஹா ஜெயிக்கப்பட்ட அந்த மனதை சர்வ சாட்சினி எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சர்வேஷே எல்லாத்தையும் கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணுவின் இடத்தில் அந்த மனசை கொண்டு போய் செலுத்துறோம் அது வெளியில இருக்கக்கூடிய உருவங்களை தாண்டி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வசாட்சியா பாக்குறோம் மனசுக்குள்ளே இருந்து நம்மளுடைய அந்தரியாமையா இருந்துட்டு நம்மளை ஆட்டி வைக்கிற ஒரு பரம்பொருளாக நம்ம பார்த்து அந்த விஷ்ணுவில கொண்டு போய் நம்ம இன்னும் சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு ரூபத்துக்கு போகிறோம் திருஷ்ய ஆலம்பன ரூபைவம் உக்தா வைராஜ தாரணா தத் சாத்தியா சர்வ அந்தர்யாமி தாரணா ரெண்டு ஸ்லோகம் கொடுக்கிறது திருஷ்ய ஆலம்பனம் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஆலம்பன ரூபம் அதை பிடிப்பது அப்படிங்கறத வைத்து ஒரு வைராஜ தாரணாங்கிறத சொன்னார் வைராஜாங்கிறது தான் வந்து விராட் ஸ்வரூபம் விராட் ஸ்வரூபத்தை குறித்து இருப்பது வைராஜ வைராஜா தாரணா அப்படின்னா எந்த தாரணையானது ஸ்தூல ரூபத்தை பேஸ் பண்ணி இருக்கோ அந்த ஸ்தூல ரூபத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தாரணா எவ்விதமாக இருக்கிறதுன்னா ஏவம் இவ்வாறு திருஷ்ய ஆலம்பன ரூபம் உக்துவா இன் உக்தா கூறப்பட்டது இந்த திருஷ்யா பார்க்கப்படுகின்ற விஷயங்களை ஆலம்பனம் அதை வந்து சப்போர்ட்டா வச்சுண்டு வரக்கூடிய ஒரு விராட் ஸ்வரூபத்தை குறிச்சு இருக்கக்கூடிய தாரணா அந்த தாரணாவை சொல்லிட்டு இஹ இங்கு அப்படின்னா இந்த அத்தியாயத்துல தத் சாத்தியா அதனால் ஏற்படுகின்ற தத் காரியா இப்ப இந்த விராட் ஸ்வரூபத்தை நம்ம வந்து தியானம் பண்ணத்துனால இப்ப நமக்கு என்ன காரியமா இருக்குன்னா சூக்ம ரூபமா போகணும் அது என்ன சர்வ அந்தர்யாமி தாரணாங்கிறது தான் தத் சாத்தியா அந்த ஸ்தூல தாரணா வைராஜ தாரணா அவனுடைய சாத்தியமா இருப்பது அந்த பகவான பண்றது செலுத்துறது அந் அத வந்து இங்க கூறுகிறார் இஹ உச்சத்தை சரியா இதோட நிறுத்திக்கிறேன் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ் எஜ வக்ஷசி எஸ் அஸ்தே ஹிருத சம்பித்து தம் அஹம் பஜே